அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் 3 மணி நேரமாக சாலை மறியலை தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். அப்பகுதி மக்கள் சடலத்தை வாங்க மறுத்து 3 மணி நேரமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரவீன் என்ற 17 வயது இளைஞர் மர்ம நபர்களால் கொல்லப்பட்டதை கண்டித்து சடலத்தை வாங்க மறுத்து கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஷ். மகேஷ், விவரங்களை வழங்கலாம். கண்டிப்பாக ராஜினி, சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கீழப்பசலை பகுதியைச் சேர்ந்த ராஜா அவருடைய மகன் பிரவீன்குமார் இவர் நேற்று இரவு வந்து கோயம்புத்தூரிலிருந்து தனது சொந்த ஊருக்கு வந்துள்ளார். மானாமதுரை பேருந்து நிலையத்திலிருந்து அவரது நண்பர்கள் 3 பேருடன் இருசக்கர வாகனத்தில் கீழப்பசலை கிராமத்திற்கு சென்றதாகவும், அப்போது இவர்களை வழிமறித்து மர்ம நபர்கள் தாக்க முயற்சித்ததாகவும், 4 பேரும் தப்பிச் செல்ல முயன்ற போது பிரவீன்குமாரை வந்து அந்த கும்பலிடம் சிக்கியுள்ளார். இவரை வந்து தீயனூர் பகுதியில் கொண்டு சென்று வெட்டி படுகொலை செய்துவிட்டு மர்ம கும்பல் தப்பிச் சென்றதாகவும் கூறப்படுகிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற மானாமதுரை காவல்துறையினர் வந்து இளைஞரின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் குறித்து வந்து அதிர்ச்சியும் ஆத்திரமும் அடைந்த பிரவீன் வந்து உறவினர்கள் மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் 200க்கும் மேற்பட்டோர் வந்து தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வந்து இறந்த இளைஞரின் இறப்பிற்கு அரசு முறையான உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய வேண்டி வலியுறுத்தியும் வருகின்றனர். காவல்துறையினர் வந்து அவரிடம் வந்து சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஹாசினி, விவரங்களுக்கு நன்றி மகேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.